கலந்துரையாடுவதற்காக நேரலையில் இணைந்திருக்கிறார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி சோமு அவர்கள். வணக்கம் மேடம். நேற்றைக்கு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய அந்த உரை, அது அந்த உரை தொடர்பான நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா அந்த உரையை முடித்துவிட்டு அவர் செல்கிற போது அவர் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டார் அப்படின்னு பாஜக பெண் எம்பிக்கள் 10க்கும் மேற்பட்டோர் மக்களவைத் தலைவர்கிட்ட ஒரு புகார் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கிறீங்க இந்த நடவடிக்கை? அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து ஹவுஸ் அட்ஜாயின் ஆயிடுச்சு ராஜ்யசபா. நான் வந்து லோக்சபாவில் போயிட்டு ராஜ்யசபா கேலரியில் உட்காந்து மிஸ்டர் ராகுல் காந்தி பேசினதை முழுசாக நான் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் பேசிவிட்டு அதை மாதிரி எந்த ஒரு சைகையும் ஸ்மிருதி இராணியை பார்த்து அவர் செய்யவில்லை என்னால் உறுதியாக கூற முடியும். ஏன்னா நான் அங்கே வந்து விட்னஸாக நான் வந்து அவரோட ஃபுல் ஸ்பீச்சை கேட்கணும்னே அங்கே போய் அமர்ந்து நான் பார்த்த விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்மிருதி இராணி அவர்களுக்கு வந்துட்டு ரெஸ்லிங்க வீராங்கனைகளை வந்துட்டு பாலியல் துன்புறுத்தினதுக்காக வந்து நாடே பத்தி எரிக்கிறது, அதை பத்தி கவலை இல்லை. ரெண்டு பெண்களை வந்து நிர்வாணமாக மானபங்கப்படுத்தி கொண்டு வராங்க, அதை பத்தி கவலை இல்லை. நடக்காத ஒரு விஷயத்துக்கு 10-15 விமன் எம்பிஸ் கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு பொய் குற்றச்சாட்டை வந்து ராகுல் காந்தி மேல வைக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி வருவதையே வந்து அவர்கள் வந்து அச்சப்படுத்துகிறார்கள். பாராளுமன்றத்துக்குள்ள வரக்கூடாத, வருவதற்கு அடுத்த செஷனுக்கு எப்படி சஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அடுத்த கட்ட நடவடிக்கைக்குள்ள போறாங்க, அவரை பார்த்து பயப்படுறாங்க. சோ எலெக்ஷனை நோக்கி அவங்க பயப்படுறாங்கன்ற ஒரு முக்கியமான புரிதலுக்கு நான் வரேன். இல்லைன்னா அதாவது இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எல்லாருமே வந்து அவரவர்களுடைய வியூஸை வந்து பகிர்ந்துக்கலாம். நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் இவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளை வந்து சபாநாயகர் கொடுக்கும்பொழுது, அவை நடுவர் கொடுக்கும்போது அவர்கள் பேசும்போது குறைந்தபட்சம் அந்த கண்ணியமாக கேட்கக்கூடிய அந்த பொறுமை கூட ஆளுகின்ற பாஜக அரசுக்கு இல்லைன்னா அப்ப மக்கள் சொல்லுகிற மற்ற விஷயத்தை எப்படி அவங்க வந்து மக்களுக்காக செய்வாங்கன்ற ஒரு முக்கிய விஷயத்தை எடுக்கணும். நீங்க கேட்டீங்க வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் அவர்கள் வந்து பேசுவாரான்ட்டு. பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக வந்து பேசுவார். அது வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையா தான் இருக்குமே ஒழிய நிச்சயமா மணிப்பூர் விஷயத்துக்காக ஒரு நிமிஷமும் அவர் பதில் சொல்ல மாட்டாருங்கிறதுலதான் நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஏன்னா சொல்லணும்னு நினைச்சிருந்தாருன்னா நாங்க கேட்ட முதல் நாளே சூமோட்டோ ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. சரி, நான் என்ன கேட்கிறேன், நாங்க தான் வந்து பிரதமர் வரணும், அமித்ஷா வந்து நான் கொடுக்குறேன், நான் பேச ரெடி, நான் பேச ரெடி. ஏன் அதே அமித்ஷா அவர்கள் வந்துட்டு அவர் கொடுத்துருக்கலாமே சூமோட்டோ ஸ்டேட்மெண்ட், ஏன் கொடுக்கல? ராஜ்நாத் வந்து அவர் கொடுத்துருக்கலாமே சூமோட்டோ ஸ்டேட்மெண்ட். எங்க அவையில வந்துட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர் சார் வந்துட்டு பாரத பிரதமரோட எல்லா ஃபாரின் ட்ரிப்ஸை பத்தி ஒரு நீட்டுக்கு நீட்டி முழக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவங்களால கொடுக்க முடியற அந்த தருணத்துல ஒரு பெண், ஒரு பாரத மாதாவின் இரு பிள்ளைகள் மானபங்கப்படுத்தி நேக்கடா கொண்டு போயிருக்கிறாங்கன்றது உலகமே பார்த்திருக்குது. அதற்கான வாயை ஏன் திறக்க மாட்டேங்கிறாங்க? இதுல அவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ராகுலை பார்த்து பாஜக பயப்படுது அப்படின்னு நீங்க சொல்ற அதே நேரத்துலதான் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதற்கு பதிலளிக்கும் விதமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 13 முறை அரசியல் ரீதியாக அவரை முன்னேற்றுவதற்கான முயற்சிகள் நடந்தது, 13 முறையும் அது தோல்வியில முடிந்தது. ராகுலையோ அல்லது காங்கிரஸோ இந்தியாவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை எல்லாம் அவர்களும் பதிலுக்கு வைக்கிறாங்கல்ல சார். யார் ஒருத்தரும் எடுத்த உடனே வெற்றி அடைஞ்சிட மாட்டாங்க. நம்ம வரலாறு மறந்துடக்கூடாது. எத்தனை வாட்டி முகமன் பிட்டுக்ளக் வந்துட்டு போர்ல வந்து எடுத்து போய் கடைசியா வின் பண்ணாருங்கிறதையும் நம்ம இங்க மறந்துடக்கூடாது. சோ அரசியலுங்கிறது வந்து வெற்றி பதவியில உட்காருவது அது மட்டுமே கிடையாது, மக்களுக்கு என்ன செய்யறோம், மக்களுக்கு என்ன போய் பண்றோங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன் இதே பாரத பிரதமர் ராகுல் காந்தி போய் பார்க்க முடியுது, 21 எம்பிக்கள் குழு கொண்டவர்கள் போய் அங்க போய் பார்க்க முடியுது, இவ்வளவு பேர் எல்லாம் பார்க்க முடியும் போது பாரத பிரதமரால அங்க போக முடியாதா? அமித்ஷா ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு நான் போயிட்டு வந்துட்டு அங்கெல்லாம் கட்டுக்குள் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப சொல்லுகின்ற அமித்ஷாவை ஏன் சுப்ரீம் கோர்ட் கொட்டுகிறது? நீங்க வந்து தூமோட்டேவா அந்த கேஸை எடுத்து இதை பண்ணுங்கன்னு ஏன் சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிடணும்? ஆட்சி ஒழுங்கா இருந்தது, அவங்க டபுள் இன்ஜின் ஆட்சி ஒழுங்கா இருக்குது, நல்ல நிலைமையில நாங்க அந்த ஸ்டேட்டை வச்சிட்டு இருக்கோம்னு சொல்லுகிற அமித்ஷா அவர்கள். அப்போ ஏன் சுப்ரீம் கோர்ட் அவங்க தலையில கொட்டி நீங்க இதை பாருங்க, உன்ன எஃப்ஐஆர் போடல, இன்சிடென்ட் நடந்ததுக்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்கும் கிட்டத்தட்ட 15-20 நாட்களுக்கு மேல கேப் இருக்கு, இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்காம இருக்கீங்கன்னு எதற்காக சுப்ரீம் கோர்ட் தலையிடணும்? அப்படி தலையிட வேண்டிய நெசசிட்டி வருதுன்னா அவங்க அங்க சரியான செயல்பாடு இல்லைங்கிறதுதான் வந்து உலகத்துக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அததான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். அவரை வர சொல்லுங்க, பிரதமரை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்க. நாங்க வந்து இத வந்து பிரதமர் ஃபுல்லாவே அவரால் வந்து இதை வந்து தப்புங்கிறத நாங்க சொல்ல முடியாது. என்ன பண்ணிருக்கிறோம், ஏது பண்ணிருக்கிறோம்ன்றது குறைந்தபட்ச ஸ்டேட்மெண்ட்டை
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையிலையும் கொடுக்கணும், எம்எல்ஏ சாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மாநிலங்களவைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல தான் பாரத பிரதமர் இருக்கிறார். ஜனநாயக கோயிலை கட்டிட்டு ஏன் உள்ள வராம இருக்கிறாரு வர சொல்லுங்க, வந்து அந்த கோயில்ல வந்து என்ன சப்மிட் பண்ணணுமோ அந்த தயவு செஞ்சு சப்மிட் பண்ண சொல்லுங்க. ஏன் பண்ணக்கிறார், எதுக்காக அச்சம் கொண்டு ஓடுகிறார்? அச்சம் கொண்டு ஓடுபவர்கள் எதிர்கட்சிகள் இல்ல, நாங்க அங்கேயேதாங்க இருக்கிறோம். பார்லமெண்ட் தரதுல இருந்து நாங்க அங்கேயேதான் டெய்லி இதை 267 நோட்டீஸ் கொடுத்து டிஸ்கஷனுக்கு கொடுங்க, டிஸ்கஷனுக்கு கொடுங்கன்னு ராஜ்யசபாலையும் நோ கான்பிடன்ஸ் மோஷனை வந்து லோக்சபாலையும் பாரத பிரதமர் வந்து பேசணுன்ற ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்தது. இந்திய வரலாற்றிலேயே இதுதான் வந்து முதல் முறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அப்படி ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷன் எந்த பாரத பிரதமர் மேலேயும் வந்திருக்காது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு அவைக்கு வந்து பதில் சொல்லணுன்றதுக்காக ஒரு நோ கான்பிடன்ஸ் மோஷனுக்கு கொண்டு வந்தது உலக அளவிலேயே இதுதான் வந்து முதல் முறையா இருக்கும் சார். எதிர்கட்சிகள் கொண்டு வந்த இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பேசுவதற்காக ஒதுக்க நேரத்திலும் கூட நிறைய விமர்சனங்களை எதிர்கட்சிகள் எழுப்புறீங்க. ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுற நேரமும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுற நேரமும் ரொம்ப குறைவா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. நேற்றைக்கு ஸ்மிருதி இரானி உரைக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றினார் எம்பி ஆர் ஆசா. அதே போன்று பதிலுரையில் பேசுகிற போதும் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி. அவர்களுடைய அந்த பேச்சினுடைய சாரம்சம் சார், எடுத்த உடனே சும்மா வந்துட்டு 2G 2G பேசிட்டு இருக்க முடியாது. இன்னே வரைக்கும் 2G கேஸ் என்ன ஆச்சு, அது என்ன ப்ரூவ் ஆச்சுங்கிறது வந்து உலகத்துக்கு நாங்க வந்து ஓப்பனா சொல்லியிருக்கிறோம். நாங்க இதுல வந்து எந்த மூடு மந்திரமும் கிடையாது, அவர்கள் இருவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். இதுல வந்து எங்களுக்கு மூடு மந்திரம் கிடையாது. திருமதி கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் பேசும்போது சொன்னது வந்து செங்கோல் வந்துட்டு பாண்டியனோட செங்கோல் தெரியுமா, அது என்ன பண்ணுச்சுங்கிறது சிலப்பதிகாரத்தை படிக்க சொன்னாங்க. எதற்காக சிலப்பதிகாரத்தை படிக்க சொன்னாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் அணைத்தால் எப்படி வந்து ஒரு அரசாட்சியே வந்து சுக்கு நூறாக போகும், ப்ராப்பரான நீதி வழங்கவில்லை என்பதுதான் நாங்க தாராம்சமா அவர்கள் வந்து சிலப்பதிகாரம் படிங்கன்றதை வந்து நிலைநிறுத்தினாங்க. எங்களுக்கு வேண்டிய மகாபாரதம் துயிலுரித்த அந்த மகாபாரதமும் ராமாயணத்தையும் வந்து நீங்க அதை சொல்லாதீங்க, சிலப்பதிகாரத்தை பாருங்க. செங்கோல் என்ன செய்யும், நீங்க கொண்டு வந்து வச்சிருக்க செங்கோல் என்ன பண்ணுங்கிறதுக்கான உதாரணத்தை தான் அவங்க வந்து எடுத்துக்காட்டினாங்க. ஹிந்தி இம்போசிஷன் வேணாம், தமிழ் தேவைங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்ன்றதுக்காக அவங்க சொன்ன விஷயம். அதே மாதிரி நீங்க வந்து கிளிப்பிங்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்மிருதி இரானி வந்து 2G பத்தி பேசும்போது ஆர் ஆவாசா அவர்கள் எழுந்து அதை பத்தி குறுக்கீடு செய்த போது, கண்டிப்பா குறுக்கீடு செய்யதான் சார் செய்வோம், தப்பான விஷயங்களை சொல்லும் போது எந்த ஒரு எம்பியும் அவர்களை பத்தி பேசும்போது குறுக்கீடு செய்வதற்கான எல்லா உரிமையும் அந்த எம்பிக்கு உண்டுங்கிறத வந்து மறந்துடக்கூடாது. நம்ம குறுக்கீடு செய்யும் போது நீங்க குறைந்தபட்சம் தான் ஒரு பெண் என்னை பார்த்து ஃபிளைங் கிஸ் கொடுத்து விட்டாருங்கலாம் வந்து பயங்கரமா பேசுறாங்களே, இன்னைக்கு நான் கேக்குறேன் எந்த அளவுல வந்து உட்கார் உட்கார் அந்த பாடி லாங்குவேஜ் நீங்க பாத்தீங்களா? ஒரு குறைந்தபட்சம் ஒரு சக எம்பியை சொல்லுகிற விதத்துல கூட அவங்க சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சக எம்பியை டைரக்டா அவங்க வந்து பேசக்கூடாது, அவங்க த்ரூ சபாநாயகர் தான் பேசணுங்கிறது தான் ஒரு மாண்பு. ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிற ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு இந்த மாண்பு கூட தெரியவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் அந்த மினிஸ்டர் போஸ்ட் இருக்கிறதுக்கு லாக்கி கிடையாது சார். இங்க நிறைய பரஸ்பரம் அந்த கடுமையான குற்றச்சாட்டுகளினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு பிரதமர் பேச வேண்டும், மணிப்பூர் விவகாரம் குறித்து பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு எதிர்கட்சிகளுக்கு நிறைவேற்றி விட்டால் அதனை தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கிட்டத்தட்ட நாளையோட வந்து அஸ்பர் ஷெட்யூலே வந்து சைன்டைன் ஆகக்கூடிய ஒரு நிலையில வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க பாஜக. எப்படி பாத்தீங்கன்னா ஜூலைல ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் எந்த டிபேட்டுக்கும் வந்து எதிர்கட்சியோட இன்டெலிஜென்ஸே இல்லாம அவங்களுக்கு எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனை கவர்மெண்ட் பிசினஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபைனலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துக்கொண்டு நான் சொன்னதே போல அது ஒரு பரப்புரைய அவரோட வீர சாகசங்களை அவர் சென்று வந்த ஃபாரின் ட்ரிப்ஸை பத்தி பேசி எதெல்லாம் செய்தி வந்து நினைக்கிறோம். மிக்க நன்றி திருமிகு கனிமொழி சோமு. வணக்கம். தமிழ்நாடு நேரலையில் பங்கேற்று உங்களுடைய விரிவான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. இன்றைக்கு